Hello students, this is Iqbal. Example 9.30 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன். I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுங்க. இதுவும் லாஸ்ட் டைம் மாதிரி அதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் வி கேன் யூஸ் the property a to b f of x dx is equal to integration of a to b f of a plus b minus x dx இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போது I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் அதான் இங்கே மைனஸ் எக்ஸ் ஏ இது பி மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் பை அதேமாதிரி இங்கே ஒன் ப்ளஸ் இந்த ஏ பவர் எக்ஸையும் அதே மாதிரி பண்ணுறேன். என்ன பண்ணுறோம், மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி இருக்கட்டும். இங்கே என்ன ஆகும், மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆகிடும். அப்போ I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பை. அப்போது இங்கே மேலே என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வரும் ஒன் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கேயும் மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் ஆகிடும், ஏ பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். நேற்று நான் சொல்லியிருக்கேன் காஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் எக்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். காஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கொயர் இருக்குது, கண்டிப்பாக என்ன ஆகாது, அது ஸ்கொயர் இருந்தால் நெகட்டிவாகவே மாறாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே இந்த மைனஸ் பை டு ப்ளஸ் பை அப்படி இருக்கட்டும். இந்த காஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னே மாற்றிக்கலாம். ஒன் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் பை ஏ பவர் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஒன் பை ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அப்போ I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பை இங்கே எல்சியம் எடுக்க போகிறோம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை அதை கவனிச்சிட்டே வாங்க ஒன் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஏ பவர் எக்ஸ் வருமா, அதை மேலே கொண்டு போய் போட்டுக்கலாம், அதனால் வேல்யூ மாறாது. ஓகே, இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஒன் ப்ளஸ் ஈக்குவேஷன் டூ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐ ரெஃப் சைடில் ரெண்டுமே ஐ தான் இருக்குது. அப்போ என்ன டூ டைம்ஸ் ஐ ஆகிடும். ரெண்டுலையுமே இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டூ ப்ளஸ் பை காமனாக இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கிறேன் மைனஸ் பை டூ ப்ளஸ் பை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அங்கேயும் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மாதிரி வந்தால் ரெண்டு ஒன்று தானே, அப்போ ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கலாம். ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்புறம் டிஎக்ஸ் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதையும் அப்படி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கே ஏ பவர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டுமே காமனாக காஸ் ஸ்கொயர் எக்ஸாக எடுத்துருங்க, ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காமனாக இருக்கா எடுத்துட்டிங்கன்னா அங்கே மேலே ஒன்று கீழே ஏ பவர் எக்ஸ். சரியா, காஸ் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒன்று போட்டுருங்க, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும் மிச்சம் ஏ பவர் எக்ஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்போ டூ ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கா, கண்டிப்பாக இது என்ன ஈவன் ஃபங்க்ஷன் தானே, காஸ் ஸ்கொயர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் என்ன பண்ணுறது, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ டூ பைன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு டூன்னு போட்டுக்கலாம், அதனே பார்த்துருக்கோம். ஈவன் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் தான் ஈவன் ஃபங்க்ஷன் தான், அதில் எந்த டவுட்டும் படாதீங்க. இப்போ மைனஸ் பை டூ ப்ளஸ் பை இருந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதை ஜீரோ டூ பை இன்ட்டு டூன்னு மாற்றிக்கலாம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். காஸ் ஸ்கொயர் எக்ஸை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டேரெக்டாக ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை இன்டகிரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா நடுவில் மைனஸ் வரும் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். அப்போ டூ ஐ ஈக்குவல் டு
2 into integration of 0 to pi cos square x kubadila 1 plus cos 2x by 2 into dx. இந்த 2 cancel ஆயிடும். இப்போ integrate பண்ணிடலாம் direct. அப்போ integration of 1 integrate பண்ணா என்ன வரும்? With respect to x, அப்போ x னு வந்துரும். நம்பர் இருந்துச்சுன்னா அதோட x ஏத்துக்கணும் அவ்வளோதான். integration of cos 2x sin x, அப்போ integration of sin x வந்து minus cos x பார்த்துருப்பீங்க. integration of cos x வந்து வெறும் sin x, சரியா? அப்போ இங்கே cos 2x இருக்கா, அப்போ என்ன பண்ணணும்? sin 2x. அப்போ x பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே எடுத்து போடணும். அதுக்கு ஃபார்முலா வந்து cos ax dx ஈக்குவல் டு sin ax பை a, இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லிமிட் வந்து 0 டு பை. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக பை ப்ளஸ் சைன் 2π வந்து எப்போவுமே என்ன வரும்? 0 தான். சைன் 2π பை வந்தாவே 0 தான். சைன் பை 2π 4π 3π எது வந்தாலும் 0. அப்போ இந்த இடத்துல 0 ஆகிடும். அப்பர் லிமிட் முடிச்சிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் இது 0. சைன் 0 என்ன? கண்டிப்பாக 0 தான். சைன் 0 வந்தாலும் 0 தான். அப்போ 0 போட்டேன். அப்போ 2i ஈக்குவல் டு நம்மளுக்கு பை மட்டும்தான் கிடைக்கிது. அப்போ i ஈக்குவல் டு என்ன வரும்? பை பை 2 தான் ஆன்சர். That's all.